வெல்கம் டு மை சேனல் உமாஸ் எம்மி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு வந்த சப்போர்ட்டுக்கு மிகவும் நன்றி. உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஆனால் வெரி ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு காலிஃப்ளவர் குருமா தான். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு பெரிய சைஸு, தக்காளி ரெண்டு மீடியம் சைஸு, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூனு, மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூனு, கொத்தமல்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூனு, துருவிய தேங்காய் 5 டேபிள் ஸ்பூனு, முந்திரி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூனு, கடுகு 1 டேபிள் ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, அப்புறம் அலங்கரிக்க கொத்தமல்லி இலைகள் நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு உப்பு மஞ்சள் தூளும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு அதை வந்து 10 நிமிஷம் கழித்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறணும். அப்போ அதில் இருக்கிற புழுகள்லாம் வெளில வந்துடும். அதுக்காக தான் அதை நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தீங்க இல்லைங்களா சோம்பு, அந்த சோம்பை போட்டு அந்த சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணணும், அதை நல்லா எண்ணெயில் பொரிய விடணும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதை போட்டு அந்த வெங்காயமும் சோம்பும் நல்லா வதக்கி விடணும். அந்த வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்குறோங்களா தக்காளி, அந்த தக்காளியையும் இப்போ அது கூட போட்டு அந்த தக்காளி வெங்காயம் சோம்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். இந்த தக்காளி வெங்காயம் வதங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போ இதில் சேர்க்கணும். இந்த உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக தான் இந்த உப்பை நம்ம இந்த டைமில் சேர்க்குறோம். இந்த தக்காளியோட வந்து உப்பு போட்டோன்னா இந்த கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தீங்கன்னா மசாலா, அதான் அந்த மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், அப்புறம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இதை எல்லாத்தையும் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கணும். இந்த டைமில் வந்து இந்த மசால் வந்து கருகிறக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு இந்த மசாலாவை வந்து இந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக விடணும். நல்லா வெந்து கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வற்றி கொஞ்சம் வெந்து வரும்போது அதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கணுங்களா 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அந்த தேங்காயும் போட்டு நான் வந்து முந்திரியை வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முந்திரி பவுடரையும் போட்டு இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சிடணும். ஆறினதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும்னா நாம் மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம அரைக்கணும். இப்போது மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இந்த மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம எப்படி அரைக்கணும்னா இந்த மாதிரி வலுவலுன்னு நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வந்த கடுகும் சோம்பும் போட்டு நான் இதில் தாளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் மற்ற எந்த பட்டை கிராம்பு அந்த மாதிரி எதுவுமே போடலை. இதில் வந்து கடுகு சோம்பு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இதை மட்டும்தான் போட்டு இதில் இந்த குருமாவுக்கு வேண்டிய ஃப்ளேவர் இதிலையே நல்லா வரும். அதனால் நான் இந்த தடவை சிம்பிளாக இது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை இப்போ இது கூட போட்டு அந்த காலிஃப்ளவரையும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த சோம்பு கடுகு எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு திரும்ப அதை எடுத்து மூடி எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கீங்களா மசாலா, அந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட விட்டு அந்த மிக்சி ஜாரையும் லேசாக கழுவி அந்த தண்ணியை அது கூட விட்டுட்டு இதை திரும்ப ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா உப்பை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்காங்க. இப்போ இதை முதல்ல மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவரை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் உப்பு வந்து கரெக்டாக இருக்கா, அந்த இந்த மசாலாவில் உள்ள உப்பு வந்து காலிஃப்ளவரில் சேர்ந்துருக்கா என்னங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அந்த நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி ஓரத்தில் வரும். இது கரெக்டான டைம். இப்போ வந்து நம்ம அலங்கரிக்க எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை தூவி இதை ஒரு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு
இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்து இட்லி கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட, ஆப்பம் கூட, இடியாப்பம் கூட, இந்த மாதிரி ரைஸ் கூட எல்லாத்துக்கூடையும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவுகளோடும் இதே முறையோடும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் ஒரு வேறு விதமான ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.